இன்னைக்கு அங்க வந்து ஒரு இவ்வளவு பெரிய அளவுல வந்து மக்கள் கூடி அங்க போராட்டம் நடத்தி அந்த போராட்டம் என்பது வன்முறையாக மாறி இருக்கு அப்படின்னா, இதை காவல்துறை அட்ரஸ் பண்ணாததுனால தானே இந்த மாதிரி ஒரு சம்பவம் அங்க நடந்திருக்கு. ஒருத்தர் வந்து பீஃப் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை பதிவு பண்றாரு, உடனே காவல்துறையுடைய ஹேண்டில் இருந்து போய் இது தேவையில்லாத பதிவு அப்படின்னு போட தெரியுது இல்லையா காவல்துறைக்கு. அப்போ அப்படி ஒரு சில விஷயங்களை எல்லாம் வந்து உற்று நோக்கி கண்காணிக்கக்கூடிய காவல்துறை இவ்வளவு பெரிய விஷயத்துக்கு எப்படி கோட்டை விட்டாங்க? அவ்வளவு பேர் கூட போது எமோஷன்ஸ் ஆர் ரன்னிங் ஹை. உங்களுக்கு அங்க வந்திருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் வந்து காவல்துறையினர் மீதும் இந்த கவர்மெண்ட் மீதும் வந்து ஒரு கடுமையான கோபம். இன்னைக்கு இவ்வளவு பேர் கூட போறாங்க அப்படின்றது கூட தெரியாம அதற்கான தற்காப்பு நடவடிக்கைகள் எதுவுமே எடுக்காம ஒரு காவல்துறை தமிழ்நாட்டுல இயங்கிட்டு இருக்கு அப்படின்னும் போது அது எந்த அளவுக்கு வந்து ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. நீங்க இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம்ப்பா, இது ஒரு விஷயம் கிடையாது.